தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் சமீபத்தில் புதியவர்களை சேர்ப்பதற்கான தீவிரமான இயக்கம் நடைபெறுவதாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடங்கள்லேயும் கேள்விப்படுகிற விவரங்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது. குறிப்பாக வந்து சமூக விரோத சக்திகள், ரவுடிகள், பலவிதமான கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு, கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் வியாபாரம், இப்படிப்பட்ட தொழிலை ஈடுபடக்கூடிய ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக திருச்சியில் பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிற போது பாரதிய ஜனதா கட்சி தலைவரே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யார் வந்தாலும் கட்சியில் சேர்த்துக்குவோம், அவங்களுடைய பின்புலத்தை எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லுவதன் மூலம் பகிரங்கமாக இப்படிப்பட்ட சமூக விரோதிகளுடைய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சென்னையில் வந்து ஒரு பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய ரவி என்பவர் அந்த கட்சியில் சேர்ந்ததாக சொன்னாங்க. இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னால் செங்கல்பட்டுல பக்கத்தில் சூர்யாங்கிற ஒரு கட்சியில் சேர்றதுக்கு போகிறபோது அங்கே அவருக்கு பாடிகார்டாக இருக்கிறவங்க பெரிய பெரிய அருவாளாக வச்சுருக்கிறது, போலீஸ் தலையிட்டு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. கடைசியில் இதை கைது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கட்சியில் சேர வந்தவர் பிஜேபி தலைவருடைய காரில் ஏறி அவர் தப்பி போகிறாரு. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ தான் சமீபத்தில் கஞ்சா கடத்தலில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே பெரம்பலூரில் ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறாரு ஒரு பாஜக நிர்வாகின்னு செய்தி வந்திருக்குது. ஆகவே திட்டமிட்டு தமிழ்நாட்டில் மற்றவங்களாம் இந்த கட்சிக்கு வர தயாராக இல்லாத போது இந்த சமூக விரோதிகள் காவலில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி பொறுப்பு இருக்கிற பாஜகவில் சேர்றது தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை இன்றைக்கி வழி திறந்து அதற்கு வழி கொடுக்கக்கூடிய முறையில் தான் இன்றைக்கி பாஜக இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நோக்கம் என்னென்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மத கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு சாதாரண ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்கள்லாம் கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க. எனவே இப்படிப்பட்ட சமூக விரோதிகள், ரவுடிகளை கட்சியில் நிறையா சேர்த்து வச்சுருந்தா இவர்களை பயன்படுத்தி ஒரு மத கலவரத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு என்று தான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. தமிழக அரசு இதன் மீது, காவல்துறை இதன் மீது உரிய கண்காணிப்போடு விசாரித்து நடவடிக்கை என்பதை எடுக்கணும். அதாவது ஒரு அரசியல் கட்சியில் சமூக விரோதிகளை தங்களுக்கு பாதுகாப்பாக புகலிடமாக போய் சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு காவல்துறைக்கே பெரிய பிரச்சனை வரும், அவங்கள வந்து கைது செய்ய முடியாத அல்லது சமூக விரோத நடவடிக்கைகள் கட்டுப்படுத்த முடியாத ஆபத்தான நிலைமை ஏற்படும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும். எனவே உரிய எச்சரிக்கையோடு காவல்துறை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பாஜக வந்து எதேச்சையாக வந்து சில தனிப்பட்ட விரோத குரோதங்களில், தொழில் போட்டியில் அல்லது குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சில பேர் வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க, அதை ஒட்டிய கொலை சம்பவங்கள் நடக்குது. அது தனிப்பட்ட விரோத குரோதத்தில் நடக்கிற கொலை சம்பவங்கள் தான் அது. ஆனால் பாஜக இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கே நடந்தாலும் அதுக்கு வந்து ஒரு இட்டுக்கட்டி ஒரு கதையை சொல்லி இது வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அல்லது வந்து இப்படிப்பட்ட அமைப்புகளால் நடத்தப்படுது. ராமநாதபுரத்தில் அருண் பிரகாஷோ யாரோ ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் ஏதோ வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின மாதிரியும் அங்கே போய் வந்து பயங்கரவாதிகள் அது வந்து கொலையில் ஈடுபட்டதாக பாஜகவுடைய மாநில தலைவர்களே இப்படி வந்து அறிக்கை விடுறாங்க, பொறுப்பு இல்லாமல் அறிக்கை விடுறாங்க. இப்படி அறிக்கை விடுவதற்கு முன்னாடி என்ன ஏதுங்கிறத பற்றி கொஞ்சமாவது விசாரிக்க வேண்டாமா, காவல்துறையை கேட்க வேண்டாமா? அது சம்பந்தம் காவல்துறை அதிகாரிகள் அறிக்கை விட்டுருக்காங்க. இதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது மத மோதலே கிடையாது. இது தனிப்பட்ட ரெண்டு பேருக்குள்ளே நடந்திருக்கிற தனிப்பட்ட விரோதத்தில் நடந்த சண்டை இது. இதை மத சாயம் பூசுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த மாதிரி பிரச்சாரத்தில் மேற்கொண்டாங்கன்னா அவங்க பேர் நடவடிக்கை எடுப்போம்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, எதேச்சியாக நடக்கிற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உருவாக்குறது, ஒரு மத மோதலை உருவாக்குறது, ஒரு மத முரண்பாட்டை உருவாக்கி மக்களுக்குள்ள கசப்புணர்வை உண்டாக்குறது, அதன் பயன்படுத்தி ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு இவங்க செயல்படுறாங்கன்னு தான் தெரியுது. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சம்பவம் ஏற்கனவே திருச்சியில் நடந்திருக்குது, கோயம்புத்தூர் நடந்திருக்குது, பல சம்பவங்களில் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நடந்திருக்கிற எதேச்சியாக நடந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்களை ஒரு மத சாயம் பூசி மத கலவரத்தை உருவாக்குவதற்கான முனைப்போடு செயல்படுவது ரொம்ப தப்பானது. ஆகவே பிஜேபி ஒரு நோக்கபூர்வமாக இருக்கிறாங்க, என்னென்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலம் தங்களுக்கு ஒரு பிடிப்பானத்தை உருவாக்கிடலாம், இதுக்கு மக்கள் காது கொடுக்கலன்னா சமூக விரோதிகளை பயன்படுத்தலாங்கிற திட்டமிட்ட ஏற்பாட்டில் அவங்க
காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மாரிதாசெல்லாம் வந்து இந்நேரம் கைது பண்ணி காவல்துறையில் ஜெயிலில் போட்டிருக்க வேண்டிய ஆள். அவர்லாம் என்ன தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்குது, அவருக்கு என்ன முகவரி இருக்குது? பிஜேபி என்கிற அந்த இந்துத்துவ போர்வையில் பூந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தேவையற்ற வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குவது தான் மாரிதாசனுடைய வேலையாக இருக்குது. இப்போ இந்த அருண் பிரகாஷ் படுகொலை கூட அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, அது வந்து ஒரு மத தீவிரவாதிகளால் செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து எஸ்சிபிஐ போன்ற அவங்கெல்லாம் மத தீவிரவாதத்தை செய்கிறாங்க தமிழ்நாடு. நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையான மத தீவிரவாதத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறது யார்? நீங்கள் தானே உருவாக்குறீங்க. நீங்கள் தானே கோயம்புத்தூரில் கலவரத்தை உண்டாக்குனீங்க. எங்கேயாவது வாய்ப்பு போன வருஷம் விநாயகர் சதுர்த்தியில் வந்து தென்காசியில் வந்து கலவரத்தை உருவாக்குனது யார்? நீங்கள் தானே உருவாக்குனீங்க. எனவே பிஜேபி தான் திட்டமிட்டு மத கலவரத்தை உருவாக்குவது, வன்முறையை உருவாக்குவது, இரண்டு சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்குள்ள ஒரு பகை உணர்வை திட்டமிட்டு உருவாக்குவது. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்வது எல்லா மக்களும் இணைந்து சகோதரத்தோடு இருக்கணுங்கிறது தான் எல்லோரும் போதிச்சாங்க. காந்தி அது தான் போதிச்சார். புத்தர் நாட்டில் இருக்கிற எல்லாரும் அது தான் போதிச்சாங்க. ஆனால் இந்த பிஜேபி வந்து இப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் மத்தியில் பகையை மூட்டுவது என்ன அரசியல், என்ன நோக்கம்? நீங்கள் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக யாராவது தினந்தனம் தமிழ்நாட்டில் செத்துக்கிட்டே இருக்கணுமா? தமிழ்நாட்டில் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கணுமா? அமைதியாக இருக்கக்கூடாதா தமிழ்நாடு? எனவே இவங்க கட்சிக்கு வரவாளும் ஆட்சி பிடிக்கணும்னா அதுக்கு தவிர கலவரத்தை உண்டாக்கி தமிழ்நாட்டை ஒரு கலவர பிரதேசமாக மாற்றணும். இதுக்கு தான் மாரிதாஸ் மாதிரி இருக்கிற ஆட்கள் கையாளாக எடுபடியாளாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஐபிஎஸ் அதிகாரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது பலவிதமான சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளெலாம் போக விரும்பலை. சரி, அவர் ஏதோ போய் சேர்றார். ஆனால் இப்போ என்ன, இப்போ அவர் என்ன தேப்பிக்கு அவரை பாக ஒன்று தெரிஞ்சு போச்சு என்னன்னா, இந்த மாதிரி சிலரை முன்னிறுத்தி தான் தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறத நீங்கள் வந்து அடையாளம் காட்ட முயற்சிக்கிறீங்க. அதுதானே உண்மை. என்ன ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எத்தனையோ பேர் எத்தனையோ கட்சியில் சேர்றாங்க. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் தாமரையும் நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களால் தமிழ்நாட்டில் முடியாத அண்ணாமலை வந்து என்ன செஞ்சு காட்ட போகிறாரு? அப்படி என்ன அவர்கிட்ட பெரிய மந்திரம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எத்தனையோ பெரிய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆட்கள்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்கல. அவங்கக்கிட்ட இல்லாத திறமை என்ன? இப்போ அண்ணாமலைக்கிட்ட வந்து போச்சு, இவர் தமிழ்நாட்டில் தாமரையை மலர் வைக்க போகிறாரு. இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு அம்மா. அவங்க கடைசியில் ஆளுநராக போய் ஆந்திராவில் உட்காந்துட்டாங்க. எனவே தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது கட்டாந்தரையில் சாகுபடி செய்வதற்கான முயற்சி. அது நடக்கவே நடக்காது. அது ஒன்றும் கனவு பலிக்கவே பலிக்காது என்பது திட்டவட்டமாக தெரிஞ்ச ஒன்று. எதுக்கு ஒரு வீண் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? ஆகவே அது நடைபெறாது, வெற்றி பெறாது என்பது தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.